Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். இன்ன வீடியோ அப்படினா ஏஜியோ அன்பாக்சிங் தான். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிட்டிருக்கீங்க. சோ என்னென்ன அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோல கிளியர் பண்றேன். நீங்க வாங்குன பிரைஸ்க்கு நாங்க எப்படி வாங்குறது அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த டீடைலை நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பார்சல் வந்து 4 குவாண்டிட்டி இருக்கு. 939 ரூபாய்க்கு வாங்குறோம். சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஓபன் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். ரிவ்யூலாம் நம்ம சேனல்ல வந்து 1 by 1 வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சேல் லைவ்ல இருக்கு, ஏஜியோ மினியா சேல். அதுல வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நான் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஆஃபர்ஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்சலில் வந்து 2 லெகின்ஸு, 1 குர்த்தி, 2 குர்த்தி வந்திருக்கு. ஸோ குர்த்தியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் எல்லா பிராண்டும் கலந்து வாங்கியிருக்கேன். அவாசா மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. அவாசா, ஃபியூஷன், சியாஹி, அவீரா, இஷ்டிவா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பிராண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் குர்த்தி தான். இது வந்து சியாஹி பிராண்டு. 3/4 ஸ்லீவ்ஸு. குர்த்தி ஃபுல்லாகவே சேம் பேட்டர்ன் தான், பிரிண்ட் ஒர்க் வந்திருக்கு. சைடில் வந்து பேக்கெட் அவைலபிளாக இருக்குது. சைடு ஓப்பன் குர்த்தி தான், ஓகேங்களா? இது அனார்கலிலாம் கிடையாது, சைடு ஓப்பன். இந்த பார்சலில் வந்து பேலன்ஸ் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெகின்ஸு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி தான். அதுவுமே நம்ம ஆல்ரெடி நம்ம நிறையா ரிவ்யூ காமிச்சனால அதை ஓப்பன் பண்ணி காமிக்கல. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்சலில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு. ஸோ என்ன ட்ரெஸ் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியராக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த குர்த்தி வந்து வேறு லெவலுங்க சீரியஸாகவே. ஸோ ஹிப் பெல்ட் அட்டாச்மெண்ட்டோடு வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வி நெக்கு எம்ப்ராய்டிங் பேட்டர்னில் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த குர்த்தியுமே ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவ் வேர், பார்ட்டி வேர் அப்படிலாம் வேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹிப் பெல்ட் அட்டாச்மெண்ட்டோடு வருது. இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான மாடலே இந்த ஹிப் பெல்ட் தான். ஸோ இப்போ வந்து இதோட நம்மளுக்கு பிராண்டட்லேயே கிடைக்குதுன்னும் போது ஒரு சூப்பரில் அப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்பவே குவாலிட்டியாக, ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே கிராண்டாக, ரிச்சாக வந்து இருந்தது. நெக்ஸ்ட் பார்சல் வந்து ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது. டக்கு டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 குர்த்தி இருக்குது. இந்த பீச் கலரில் ஒன்று இருக்குது பாருங்களேன். அது வந்து ஆப்பில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நேரில் ரிசீவ் பண்ணும்போது மெட்டீரியல் ரொம்ப தின்னாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது. இந்த எம்ஆர்பி, இந்த ப்ரைஸ்க்கேற்ற குவாலிட்டி வந்து இந்த ட்ரெஸ்ஸில் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை இந்த ஃபேப்ரிக் டைப் அப்படியான்னு தெரியல. ரொம்ப தின்னாக இருந்துச்சு, டிரான்ஸ்பரண்ட்லாம் கிடையாது, ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு சைடில் பேக்கெட்டு, சைடு ஸ்லிட் தான், உங்களுக்கு அனார்கலியும் கிடையாது. இப்படி தான் இருக்குது. ஒரு டல் கலரில், ஒரு பீச் கலரில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து அந்தளவு பிடிக்கலை. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல கிராண்டாக, நல்ல செம்மையாக இருந்தது. ஸோ இதோட பேட்டர்ன் பாருங்களேன். உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸில் வந்து குர்த்தா கொடுத்துருக்காங்க. மேலே ஜாக்கெட் வந்து ஃபுல்லாக வந்து பிரிண்ட் ஒர்க் ப்ளஸ் வித் ஸ்லீவோட கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ்ஸு. உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இன்னர் பார்ட்டை இதை வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு ஃப்ளேயர்டு, நல்ல ஃப்ளேயர்டு, ஓகேங்களா? நல்ல ட்ரெஸ்ஸே வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. இதை போட்டிங்கன்னா நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து குண்டாக தெரிவிங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த குர்த்தி. நெக்ஸ்ட் பார்சல் பார்ப்போம். இதில் 4 குவான்டிட்டி இருக்குது. ஸோ என்னென்ன குர்த்தி இருக்குது, இல்லை சாரி ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுலேயுமே சேம் அந்த பீச் கலர் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க தேவையில்லை, ஏன்னா போன வீடியோவிலே காமிச்சிட்டோம். சாரி, போன
பார்சல் ஓப்பனிங்லேயே காமிச்சிட்டேன். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு க்ரீம் கலர் குர்த்தி, இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட் கலர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி மாண்டேரியன் காலரில் வீக்கட் வந்து, இந்த கலருக்கெலாம் நீங்கள் டார்க் கலர் லெகின்ஸ் போட்டிங்க அப்படின்னா, அதாவது கான்ட்ராஸ்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து சைடு ஓப்பன் கிடையாது, சென்டரில் சென்டர் ஸ்லிட் மட்டும்தான். உங்களுக்கு வந்து இதுக்கு நீங்கள் லெகின்ஸ் பேரப் பண்ணும் போது சூப்பராக இருக்கும். சார்கோல் கலர் வந்து லெகின்ஸ் பேர் பண்ணலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா டார்க் மெரூன் வந்து பேர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த குர்த்தி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மெட்டீரியலும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்சல் வந்து ஓப்பன் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே நான் ப்ரைஸ் காமிச்சிருப்பேன், ஓகேங்களா? ப்ரைஸ் காமிச்சிட்டு தான் நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு, ஏன்னா எனக்குமே ஈச் ப்ராடக்டோட ப்ரைஸ் தெரியாது. ஸோ இப்போ ஒரு நாலு ப்ராடக்ட் வந்திருக்குன்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு பேக்கேஜிங்கில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெகின்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தி, அவாசா பிராண்டு குர்த்தி தான். எல்லாமே வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இமேஜில் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் ரிசீவ் பண்ணோன்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சி சீரியஸாக இந்த குர்த்தி. இது வந்து கேம்பிரிக் காட்டன் சொல்லுவாங்களே அந்த மெட்டீரியல் டைப்பில் இருக்குது. ரொம்பவே நல்லா ஷைனிங்காக ஒரு சில்வர் லைனோட வந்து கொடுத்துருக்கிறது. ரொம்ப யூனிக்காக ஒரு மாதிரி ரெட் கலரில் இந்த ஒரு பேட்டர்ன் வந்திருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் லுக்கில் கொடுக்கும். சாரியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு லெகின்ஸ் வந்து வந்திருந்துச்சு. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம நியூவாக ட்ரை பண்ணியிருக்கோம், அவாசா இல்லாமல், ஓகேங்களா? ஸோ இதோட குவாலிட்டி, இது எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அவாசாக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லை, அவாசா கம்பேர் பண்ணும் போது குவாலிட்டி கம்மி தானா அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோவில் ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்சல் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்சல்லையும் ஒரு குவான்டிட்டி தான் இருக்குது. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை சொல்கிறேன். இப்போ நான் வாங்கின ப்ரைஸ் எல்லாமே மோஸ்ட்லி 72-75% ஆஃபரில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதே நீங்கள் சேம் ப்ரைஸில் வந்து இப்போ ஏஜியோ மீனியா சேல் லைவில் இருக்குது. ஸோ இந்த சேல்லையுமே இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. சூப்பரான ஆஃபர். நான் நேற்று நைட்டு கூட செக் பண்ணேன். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சேலு. நேற்று நைட்டு நான் செக் பண்ணேன், ஒரு 12:00 இருக்கும். ஸோ 75% வந்து நிறைய அவாசா ஃபியூஷன் பிராண்ட் குர்த்திஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் 150 இஷ்டிவா அவிரா அதெல்லாம் வந்து இல்லை, ஓகேங்களா? அதனால நான் வந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை. இன்னைக்கு நைட்டும் கண்டிப்பாக போடுவாங்க. நான் என்னன்னு வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணி. ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ஏன்னா சேல் டைமில் நைட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா குர்த்திஸு எல்லாமே வந்து 75% ஆஃபரில் கிடைக்கும், ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அவைல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏஜியோவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணால் கூட ஓகே தான். ஒரு 4-5 ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் போய் ஒரே ஒரு ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை கேன்சல் கொடுத்துருங்க, ஓகேங்களா? கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மட்டும் ப்ளேஸ் பண்ண மாதிரி ஆகிடும் ஆஃபரில் கூப்பன் அப்ளை பண்ணி. ஸோ நீங்கள் நைட்டு ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 75% கூப்பன் அப்ளை பண்ணுன்ற அவசியமே இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக வந்து 75% அப்படியே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸோடு தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் 1500 கார்ட் வேல்யூ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும். ஸோ ஒரு சூப்பர் டீல் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மித்த ப்ராடக்ட்ஸ், அதாவது மித்த நான் 150 வாங்கினது லெகின்ஸ் ஆஃபர் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வரும். நான் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன் செப்பரேட்டாக. நெக்ஸ்ட் பார்சலில் வந்து இந்த ஒரு ப்ளூ கலர் குர்த்தி இருந்தது. மேலே வந்து எம்ப்ராய்டிங் போர்ஷன், கீழே வந்து பிளைனாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்சல்லையும் ஒரு ட்ரெஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இதையும் என்ன ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூலாம் நான் வந்து ஒரு குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் ஒரு கிட்ஸ் வேர் அப்படின்ற மாதிரி செப்பரேட் செப்பரேட் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸ் கலெக்ஷனுமே நேற்று 75% ஆஃபரில் இருந்தது. நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி வந்து ஆஃபரில் இருந்தது நேற்று.
70% ஆஃபரில் இருந்தது, மீதி 30% வந்து ப்ராடக்ட் வந்து போடலை. ஸோ போட்டாங்கன்னா அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், வீடியோவே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இந்த ஹாலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வர வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுதான் வரும். நெக்ஸ்ட் ஒரு குர்த்தா செட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே சூப்பராக இருந்துச்சு, பியூர் காட்டன் மெட்டீரியலில் இக்கட் பிரிண்ட் வந்த மாதிரி இருந்தது. டாப் வித் பேண்ட்டோடே நம்மளுக்கு வருது, அஃபோர்டபுள் ரேஞ்சு தான் வாங்கியிருக்கோம் நம்ம, சூப்பரான ஒரு டீலு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ப்ராண்டில், ரொம்ப நல்லா இருந்தது. பேட்டனோட பேண்ட்டோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.